subscribe to my channel. Press this bell icon. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோட்டில் இருக்க ஸ்ரீ டெக்ஸ்டைல்ஸுங்கிற லுங்கி தயாரிப்பாளர் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஈரோட்லேயே ஒரு மிகப்பெரிய லுங்கி தயாரிப்பாளர்னு சொல்லலாம். எல்லா வகையான லுங்கி கலெக்ஷன் வச்சுருக்காங்க. ரேட்டில் ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டில் வெறும் 57 ரூபாயிலிருந்து லுங்கி கொடுக்குறாங்க. 57 ரூபா, 70 ரூபா, 80, 90 சொல்லிட்டு எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டில் கொடுக்குறதுனால மெயினாக இந்த வீட்டில் சேர் பண்ணுற வியாபாரிகளையும் சரி, சின்ன சின்னதாக கடை வச்சிருக்கும் சரி, உங்களுக்கு நல்ல வாய்ப்பு. ஏன்னா லுங்கியில் நல்ல லாபம் இருக்குதுங்க. இந்த லுங்கிலாம் அதாவது ஒரு தான் வந்து 57 ரூபா தாங்க. 57 ரூபாய் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அழகாக 100 ரூபா, 120 ரூபாய் விற்கலாம். ஏன்னா நல்ல குவாலிட்டியான கலெக்ஷன் வச்சுருக்காங்க சொந்த தயாரிப்புங்கிறதுனால. ஒன்றும் இல்லைங்க, ஒரு புளி மரத்து கடையில் ஒரு 10-20 லுங்கி தொங்க விட்டு விற்றா கூட டெய்லியும் 20 லுங்கி, 30 லுங்கி விற்று அசால்ட்டாக டெய்லியும் 1000 ரூபா, 1500 ரூபா சம்பாதிக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு லுங்கியில் லாபம் இருக்குது. வியாபாரிங்க நீங்கள் ஈரோடு வரும்பொழுது ஒரு டைம் ஈரோடு ஸ்ரீ டெக்ஸ் என்ற பேச்சை கேட்டு வந்து எடுத்து பாருங்கள். கன்ஃபார்ம் சொல்கிறேன், நல்ல லாபத்தோடு விற்றுட்டு மறுபடியும் நீங்கள் ஸ்ரீ டெக்ஸில் தேடி வருவீங்க. அந்தளவுக்கு கலெக்ஷன் சூப்பராக நல்ல தரமான பொருளை கொடுக்குறாங்க. அதனால தான் ஒவ்வொரு வேட்டி லோகோவில் பார்த்தீங்கன்னா ஓனரோட ஃபோட்டோவையே அவங்க வந்து லோகோவாக செட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஓனரை கைப்பட காட்டு பாருங்க. என்னுடைய ஃபோட்டோ வந்ததுன்னா மட்டும்தான் என்னுடைய இதுங்க. அப்போ இது ஒரு அடையாளம் நல்லா பரவாயில்லைங்களா? ஆமாங்க ஆமாங்க, இது ஒரு டிஃப்ரெண்டாக இருக்குது பாருங்கள். ஆமாங்க, உங்களோட ஃபோட்டோ தான் இது. முத்திரையே முத்திரையே என்னுடைய ஃபோட்டோ தாங்க. சூப்பர்ண்ணா. ஸ்ரீ டெக்ஸ் ஈரோடு. ஈரோடு ஸ்ரீ டெக்ஸுங்க. சூப்பர். இது 70 ரூபாங்களா? 70ங்க. லென்த் நல்லா இருக்குங்களா? லென்த் ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க ஹோல்சேல் ரேட்டுக்கு ரீட்டெயிலும் கொடுக்குறாங்க. உங்களுக்கு வீட்டு யூஸ்க்கு ஒரு 4 லுங்கி, 5 லுங்கி தேவைப்பட்டால் கூட கடைக்கு நடை வரும்பொழுது எடுத்துக்கலாங்க. அதே மாதிரி கொரியர் ஃபெசிலிட்டி இருக்குது. உங்களுக்கு 5 லுங்கி, 10 லுங்கி இப்படி தேவைப்பட்டால் கூட உங்களுக்கு கொரியராக ஒரு பண்டில் அனுப்புறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இதனால் அந்த அழகான வாய்ப்பு மிஸ் பண்ணாமல் உடனே கிளம்பி ஈரோடு ஸ்ரீ டெக்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். வர முடியாது பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் இருந்து கூட புக் பண்ணிக்கலாம். அதனால் உடனே கூப்பிட்டு ஸ்ரீ டெக்ஸில் கான்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி நம்ம ஈரோடு ஸ்ரீ டெக்ஸ்டைல்ஸ் கரெக்டான ரூட் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் வந்துருங்க. பஸ் ஸ்டாப்பில் இருந்தாலும் சரி, ஜங்ஷன் வந்தீங்கனாலும் சரி, எங்கேருந்து வந்தீங்கனாலுமே ஈரோடு பன்னீர்செல்வம் பார்க்குங்க. இப்போ நீங்கள் பார்க்குறதா ஈரோடு பன்னீர்செல்வம் பார்க் கிரவுண்டானா, பக்கத்தில் பாருங்கள் தலைவர்கள் சிலை நிறையா இருக்கும். அதிலிருந்து நீங்கள் லெஃப்ட் எடுக்க போகும்பொழுது இந்த ஸ்ட்ரீட் பேர் பார்த்தீங்கன்னா திருவேங்கடசாமி வீதினு சொல்லுவாங்க. பாருங்கள் போர்டே போட்டிருக்கோம். திருவேங்கடசாமி வீதியில் சும்மா கொஞ்சம் தொலைவுங்க, சும்மா 50-100 அடி நடந்து போகிற தொலைவே போனீங்கன்னா ஃபஸ்ட்டு லெஃப்ட்டுங்க. ஃபஸ்ட்டு லெஃப்ட் எடுக்கும்போது இந்த ஸ்ட்ரீட் பேர் பார்த்தீங்கன்னா என்எம்எஸ் காம்பவுண்ட்னு சொல்லுவாங்க. ஈரோடு பன்னீர்செல்வம் பார்க் பக்கத்தில் இருக்க என்எம்எஸ் காம்பவுண்டில் தான் ஸ்ரீ டெக்ஸ்டைல்ஸை மிக மிக பிரம்மாண்டமான முறையில் அமைச்சிருக்காங்க. இதனால் அந்த அழகான வாய்ப்பு மிஸ் பண்ணாமல் உடனே கிளம்பி ஸ்ரீ டெக்ஸ்டைல்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓனர் சார் ஒரு கலெக்ஷன் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி தெளிவாக காட்டிருக்காரு, நம்மளே பார்த்து தெரிஞ்சிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி லுங்கி சம்மந்தப்பட்ட அனைத்து வீடியோகளுக்கும் மறக்காமல் நம்ம ஃபேஷன் மார்க்கெட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட கூட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போனா தான் நாங்கள் ரெகுலராக போடுற வீடியோ வந்துடையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஈரோடு ஸ்ரீ டெக்ஸ்டைல்ஸ் கலெக்ஷனை நம்மளே பார்த்து தெரிஞ்சிக்கலாம். அண்ணா வணக்கங்கண்ணா. ஆ வணக்கங்க. நம்ம ஈரோட்டில் ஸ்ரீ டெக்ஸ்னு சொல்லிட்டு அதாவது மெயினாக லுங்குக்காகவே ஷாப் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, ஹோல்சேல் ஷாப்பு. மெயினாக லுங்கில் சொந்த தயாரிப்புன்னு சொல்கிறீங்க. நம்ம ஷாப் பற்றி டீட்டெயில் சொல்கிறீங்களாண்ணா, எவ்வளோக்கு எடுக்கணும், என்ன என்னென்ன ரகம் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்களா? ஓகே வாங்க பார்க்கலாம். லுங்கில் என்னென்ன வெரைட்டி இருக்குங்கண்ணா? ஆஸ்காரு, பட்டர்ஃப்ளை, ஹார்ஸு, ஈகிளு, கிங்கு, 303, 909 நிறையா இருக்குது. இந்த மாதிரி லுங்கில் நிறையா இருக்குங்க. ரேட்டில் ஸ்டார்டிங்கண்ணா? லுங்கில் ஸ்டார்டிங் ரேட்டு 55 ரூபாயிலிருந்து கொடுத்துக்கிட்டு இருந்தேன். விலை ஏற்றதுனால 2 ரூபா ஏறி இருக்குது. 57 ரூபாயிலிருந்து ஸ்டார்டிங். பரவாயில்ல, 57 ரூபாய் லுங்கி இருக்குது. 57 ரூபாயிலிருந்து இருக்குதுங்க. சூப்பர். மெயினாக ஹோல்சேல் தாங்களா? எல்லாம் ஹோல்சேலுங்க. ரீட்டெயிலும் பண்ணிக்கலாம். ரீட்டெயிலாம் எப்படி நம்ம கடைக்கு வந்தால் மினிமம் எவ்வளோக்கு எடுக்கணும்? 4 லுங்கி தான் மாதிரி வரும். அதையெல்லாம் 57 ரூபா. 60 ரூபாயிலிருந்து நீங்கள் எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம். 4 பீஸ், 5 பீஸ், 10 பீஸ், 20 பீஸ் எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம். கஸ்டமர் விருப்பம் தான். கஸ்டமரோட விருப்பந்தாங்க. ஆனால் ரீட்டெயிலுக்கும் ஹோல்சேல் ரேட்டுக்கே? ஹோல்சேல் ரேட்டுக்கே ரீட்டெயிலும் தரங்க. சூப்பர்ண்ணா. வெளியூர் பட்டில் வந்தால் இப்போ வீட்டுக்கு தான் எடுத்துகிட்டு போகலாம். எடுத்துகிட்டு போகலாங்க. சூப்பர்ண்ணா. காரணம் எல்லாம் சொந்த தயாரிப்பு தாங்களா? சொந்த தயாரிப்புங்க. அதனால் ரேட்டு செப்பாக கொடுக்குறீங்க. அதனால தான் ரேட்டு கம்மியாக வருது. சூப்பர்ண்ணா. அது மெயினில் ஈரோட்லேயே மெயின்லேயே கடற்க மாட்டிருக்குங்க? ஆமாங்க, பன்னீர்செல்வம் பார்க்குக்கு கொஞ்சம் பக்கத்துலேயே இருக்குது. ஓகே. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வந்தாலும் பக்கம், பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்தாலும் பக்கங்க. மெயினாக லுங்கி தான்? லுங்கி தாங்க. ஓகேண்ணா. கலெக்ஷன் பார்க்கலாங்களா? ஆ பார்க்கலாங்க. ஓகேண்ணா. ஃபஸ்ட்டு இதெல்லாம் 57ங்க. இந்த கட்டி எல்லாம் 57 தான். எல்லாமே எது எடுத்தாலும் 57 தாங்க. ஆனால் 4 பீஸ் தான் வரும். ஓஹோ, ஒரு தானுங்கிறது இதுதாங்க. ஓகேண்ணா. 57 ரூபாய்க்கு வேட்டி 57 ரூபா தான். 57 ரூபா தாங்க. இப்போ நான் கொண்டு போன எவ்வளோக்கு விற்கலாம்? குறைஞ்சபட்சம் 100 ரூபாய்ங்க. 100 ரூபாய்க்கு விற்கலாம். 100 ரூபாய்க்கு தாராளமாக விற்கலாங்க. பாதிக்கு பாதி லாபம் கிடைக்கும். பாதிக்கு பாதி லாபம் கிடைக்கும். சூப்பர்ண்ணா. எடுத்துகிட்டு போய் ஒரு புளிய மரத்துக்கடையில் ஒரு 50 லுங்கி வச்சா ஈஸியாக விற்றுரும். ஈஸியாக விற்றுரும். நல்லா லாபம் கிடைங்களே? கண்டிப்பாங்க. சூப்பர்ண்ணா. அந்த மாதிரி யாரும் நிறைய வராங்களா உங்ககிட்ட? நம்மக்கிட்ட நிறைய வியாபாரி இருக்காங்க. நல்லா கட்டில் கடை வியாபாரிங்க, பிளாட்ஃபார்ம் நிறையா நிறையா இருக்காங்க. சூப்பர்ண்ணா. 2 மீட்டர் சூராக வருங்க. இப்போ ஏகப்பட்ட லென்த் இருக்குண்ணா? ஆமாங்க, 2 மீட்டர் சூராக வருங்க. வெறும் 57 ரூபாவா? ஆமாங்க. சூப்பர்ண்ணா.
இந்த அளவுக்கு தர காரணம் சொந்த தயாரிப்பு. சொந்த தயாரிப்புங்க. சிரிடெக் சொந்த தயாரிப்பு தான். சொந்த தயாரிப்புங்க. சூப்பர்ண்ணா. இது எத்தனை கலர்னா இருக்குது இதுலயே? இது மாதிரி ப்ளூ கலர் இதுல கிட்டத்தட்ட ஒரு 100 டிசைன் பக்கமா இருக்கு. இப்ப 100 டிசைன் 100 டிசைன் இருக்கு. இந்த கட்டம் போட்ட மாதிரி வேற டிசைன் இருக்கு. வேற வேற இதே கட்டம் போட்ட மாதிரி பல கலர் இருக்கு. டிசைன்லயும் வேற வேற ஒவ்வொரு டிசைனுக்கும் நிறைய கலர் இருக்கு. 57 ரூபாய் 3 டிசைன். ஆமாங்க. சூப்பர்ண்ணா. இதெல்லாம் 57 ரூபாய் தான். 57 தாங்க. சூப்பர்ண்ணா. எடுத்து போனால் ஈஸியாக தையில் அடிச்சு மூட்டி போட்டு போட்டுக்கலாம். நாங்களே மூட்டியும் தரேங்க. என்ன சொல்கிறீங்க, அதுவும் பண்ணி தரீங்களா? ஆமாங்க, 5 ரூபாய்ங்க மூட்டுறதுக்கு. ஓஹோ, இதை விட ஒரு 5 ரூபா ஜாஸ்தியாக கொடுத்தா மூட்டி கொடுத்துறேங்க. இப்போ யாரையும் வந்து மூட்டிட்டும் போயிடலாம். மூட்டிட்டு போகலாம். வீட்டுஸ் எடுக்கிறீங்களும் மூட்டிட்டு போயிடலாம். மூட்டிட்டும் போகலாங்க. சூப்பர்ண்ணா. தச்சும் கொடுத்துறேங்க. தச்சும் கொடுத்துறேங்க. அருமை அருமை. தைக்கிறதுக்கு 5 ரூபாய்ங்க. ஓஹோ, இதில் பிளைன் வேணுமா, புள்ளி வேணுமா, ஃபேன்சி வேணுமா, செட் கலர் வேணுமா, அனைத்தும் இருக்குது. வெறும் 57 ரூபா தலாம். ஆமாங்க. சூப்பர்ண்ணா. அடுத்த ஒரு மாடல் பார்க்கலாங்களா? ம், பார்க்கலாங்க. இப்போ இதில் காவி வெயிட் இருக்க மாட்டேங்கண்ணா? ஆ, இருக்குது. அதில் காவி இருக்குது, பிளைன் இருக்குது. ஒரு கோயில் கும்பாபிஷேகத்துக்கு ஒரு சாமிக்கு மாலை போடுறீங்க, எல்லாத்துக்கும் எடுத்துக்கலாங்க. சீப் ரேட்டில்? சீப் ரேட்டு 57 ரூபாய்க்கு எல்லாருமே எடுத்துக்கலாங்க. ஏன்னா இதில் வெளியே எடுத்து 100 ரூபாய்க்கு மேலே சொல்லுவாங்க. குறைஞ்சது 100ங்க, 100 கம்மி லுங்கியே கிடையாது. ஆனால் நம்மட்டு வந்து 57 ரூபாய்க்கு எடுத்துக்கலாம். 57 ரூபாய்க்கு எடுத்துக்கலாம். ஒரு 50 வேட்டி 100 வேட்டி எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கலாங்க. சூப்பர்ண்ணா. ஆர்டர் கொடுத்தா அதுவும் பண்ணி தரீங்க? ஆர்டர் கொடுத்தாங்கன்னா கொரியர் காசு மட்டும் அவங்க போட்டுக்கணும், மீதி எல்லாம் எடுத்துக்கலாங்க. சூப்பர்ண்ணா. அடுத்த ஒரு ரேட்டில் பார்க்கலாங்களா? ஆ, பார்க்கலாங்க. அடுத்ததுண்ணா 70 ரூபாய்ங்க, 2 மீட்டர் ஆஸ்கார்னு போட்டிருக்கோம். இது 70 ரூபாண்ணா? 70 ரூபாய்ங்க. சூப்பர்ண்ணா. ஆஸ்கார். ஆமாங்க, இடையில என்னுடைய ஃபோட்டோ வந்துருங்க. சொந்த தயாரிப்புனால? ஆமாங்க, என்னுடைய ஃபோட்டோ வந்ததுன்னா மட்டும்தான் என்னுடைய இதுங்க. அப்போ இது ஒரு அடையாளம் நல்லா பரவாயில்லைங்களா? ஆமாங்க, ஆமாங்க. இது டிஃப்ரெண்டாக இருக்குது பாருங்கள். ஆமாங்க, உங்களோட ஃபோட்டோ தான் இது. முத்திரையே? முத்திரையே என்னுடைய ஃபோட்டோ தாங்க. சூப்பர்ண்ணா. ஸ்ரீடெக்ஸ் ஈரோடு. ஈரோடு ஸ்ரீடெக்ஸுங்க. சூப்பர்ண்ணா. இது 70 ரூபாங்களா? 70ங்க. லென்த் நல்லா இருக்குங்களா? லென்த் ஃபுல்லாக இருக்கும். சூப்பர்ண்ணா, பார்த்துக்குங்க. அருமையாக இருக்குது. ஏன்னா இதெல்லாம் சாயம் போகிறது சுருங்குறது எதுவுமே ஆகாதுங்க. ஓஹோ, சாயம் போகிறதா சுருங்குறதா அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்காது. வேட்டி மொட மொடன் போகிறது இதெல்லாம் எதுவுமே இருக்காதுங்க. எடுத்துட்டு கப்பல்டி கடக்க முடியா? ஆமாங்க. சூப்பர்ண்ணா. வெறும் 70 ரூபா. 70 ரூபாய்ங்க. ஆனால் கொண்டு போகலாம், கொண்டு போனால் எவ்வளோங்க வைக்கலாம்? இதெல்லாம் 150 ரூபாய்ங்க, கடையில் எடுத்தீங்கன்னா. 150 ரூபா? ஆமாங்க. அதுவும் நீங்கள் சொல்கிற மாதிரி இங்கே தச்சும் கொடுத்துறேன். தச்சும் கொடுத்துறேன். தச்சும் கொடுத்துறேங்க. தச்சு வாங்கிட்டு போனாங்கன்னா அழகாக 50 ரூபாய்க்கு தாராளமாக கொடுக்கலாங்க. ஓ, தச்சு வாங்கிட்டு போனோம். தச்சு வாங்கிட்டு போனோம். நல்லா. ஆனால் வேட்டி நல்லா லாபம் இருக்குதுண்ணா? கண்டிப்பாங்க. இதுதான் லாபமேங்கிறீங்க? லாபமே வேஸ்ட் இல்லைங்க. இன்றைக்கி யாரும் வேஸ்ட் கட்டாமல் இருக்காங்க, எல்லாரும் வேட்டி கட்டுறாங்க. எல்லாமே சின்னங்க பெரியவங்க எல்லாருமே. இதனால யாருக்கும் தெரியாமல் இருந்தது இன்றைக்கி எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துகிறோம், அவ்வளோதான். சூப்பர்ண்ணா. ஏழை பணக்கார எல்லாம் கட்டக்கூடிய ஒன்றும் வேஸ்ட்டு. ஆமாங்க. சூப்பர்ண்ணா. அடுத்தது 2x10 வருங்க. இது வந்து 75ங்க. இது 75 ரூபா. 75ங்க. சூப்பர்ண்ணா. 2.5 80ங்க. எல்லாத்துலேயும் என்னுடைய ஃபோட்டோ வருங்க. எல்லாத்துலேயும் ஸ்ரீடெக்ஸ் அவங்களோட ஃபோட்டோ? ஆமாங்க. அந்த ஃபோட்டோ இருந்தால் மட்டும்தான் நம்ம ப்ராடக்ட்டுங்க. ஃபோட்டோ இருந்தால் மட்டும் உங்கள் ப்ராடக்ட்? ஆமாங்க. உன் நேமுங்கண்ணா? சண்முக சுந்தரம். ஓகேண்ணா. அதான் ஸ்ரீடெக்ஸ். ஆ, ஸ்ரீடெக்ஸ் சைல்ஸ். ஓகேண்ணா. இது வந்து எவ்வளோ சொன்னீங்க? 80ங்க. 80. இது 70 ரூபா. அது அது 70, 75, 80ங்க. ஓகேண்ணா. ஒரு 5 ரூபா முன்ன போனாலும் வருது. 5 ரூபா முன்ன பண்ணிங்க. ஓகே. அதுலேயே ஒயிட் இருக்குது, பிளைன் ஒயிட் இருக்குது, பிளைன் செக்குடு இருக்குது. ஓகேண்ணா. எல்லாம் உங்கள் முத்திரையோட உங்கள் ஃபோட்டோவோட வந்துருது பாருங்க. ஆமாங்க, ஆமாங்க. சூப்பர்ண்ணா. அடுத்ததுண்ணா? இது 80 ரூபாய்ங்க. 80 ரூபா? ஆமாங்க. இதில் கேரளா வேஸ்ட்டு மாதிரி? ஆமாங்க, கேரளா வேஸ்ட்டே தாங்க. சூப்பராக இருக்குதுண்ணா. 80 ரூபாய்ங்க. இதெல்லாம் நார்மல் வேஸ்ட்டு தானே கட்டுறாங்க நிறையா? ஆமாம், ஆமாங்க. பரவாயில்ல. 100 வேஸ்ட்னால இங்கே மூட்டிக்கிட்டு போயிடலாம். ஏன் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாங்க. சூப்பர்ண்ணா. மெயினாக வியாபாரிகளுக்கு நல்ல வாய்ப்பு. ஆமாங்க. இது பவர்னு சொல்லிட்டு 65 ரூபாய்ங்க. பவர் வேஸ்ட்டு? ஆமாங்க. ஓகேண்ணா. ஒரு கட்டுக்கு எத்தனை பீஸ்ண்ணா வரும்? ஒரு கட்டுக்கு 20 பீஸுங்க. சார்ண்ணா, இப்போ இதை அப்படியே பண்டலோட எடுக்கணுமா இல்லை பிரித்து கொடுப்பீங்களா? எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கலாங்க. கலந்து எடுத்துக்கலாமா? எல்லாம் கலந்து எடுத்துக்கலாங்க. 5 பீஸ் 4 பீஸ் உடச்சு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கலாங்க. வியாபாரிகள் விடுப்பு தான் உங்கள் விருப்பங்கிறீங்க? ஆமாங்க. ஓகேண்ணா. நீங்கள் சொல்கிற மாதிரி வியாபாரிங்க வந்தாங்கன்னா ஸ்ரீடெக்ஸ் வந்துட்டு போகணுங்கிறீங்க. ஒரு டைம் வந்துட்டு போனாங்கன்னா அருமையான லாபம். ஓகேண்ணா. அவங்களும் கெயின் அடைஞ்சிக்கலாம். ஒரு டைம் வந்துட்டாங்க, விடமாட்டாங்க உங்களை. ஆமாங்க. ஓகேண்ணா. இது 70 ரூபாய்ங்க, எல்லா கலரும் இருக்கும். அருமையாக இருக்குண்ணா. இப்போ கேரளா வேஸ்ட்டு? ஆமாங்க. ஒரு பீஸ் 70 ரூபா தானா? 70 ரூபாய்ங்க. இது 130 ரூபாய்ங்க. வெளியில் வித்தா? வெளியில். பீஸ் 50 ரூபா கிடைக்கும்? ஆமாங்க. குறைஞ்சது 50 ரூபா கிடைக்குங்க. ஓகேண்ணா. நாங்கள் வர போயிட்டே இருக்க மாட்டேங்க. ஆமாங்க. அதாவது கிங்குங்க மூட்டினது, 2 மீட்டர் 65 ரூபா. ஓகேண்ணா. மூட்டுந்து அவ்வளோதானா? மூட்டினதேங்க. சூப்பர்ண்ணா. எல்லாம் சீப் அண்ட் பெஸ்ட். இது 180ங்க, ராயல் சேலஞ்சு. ஓகேண்ணா. இதே ஹை குவாலிட்டி? ஹை குவாலிட்டி. மூட்டினதானா? மூட்டினதுங்க. ஓகேண்ணா. சட்டையும் பண்ணுறேங்க. சட்டை வந்து 200 ரூபாய்ங்க. ஒரு சட்டை? ஆமாங்க. எந்த சட்டை? ஆல் சைஸுங்க. எல்லா சைஸும்? எல்லா சைஸும். எது எடுத்தாலும் 200 ரூபா? 200 ரூபாய்ங்க. சூப்பர்ண்ணா. பேரம் பேசுகிறாலே கிடையாதுங்க? எதுவும் கிடையாதுங்க. ஓகேண்ணா. பேரமே பேச மாட்டாங்க சட்டையை பார்த்துட்டு. அந்தளவு குவாலிட்டி? ஆமாங்க. சூப்பர்ண்ணா.
ஆனால் இதுவே சாம்பிள் தானா? எல்லாமே சாம்பிள் தாங்க. இல்லை குடோன்ல இருக்கும். ஆ, குடோனில் உங்களுக்கு லாட்டாக இருக்குது. எவ்வளோ வேணுமோ, 10,000, 20,000 எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாங்க. சூப்பர்ண்ணா. ஜஸ்ட்டு ஈரோடுக்கு வந்துட்டு வீடியோ தெரியுற நம்பர் கால் பண்ணால் போதும். கால் பண்ணால் போதுங்க. இல்லை பிரிண்ட் வேட்டியும் இருக்குது. எதுங்கண்ணா பிரிண்ட் வேட்டி? 80 ரூபாய்ங்க பிரிண்ட் வேட்டி. பிரிண்ட் வேட்டி 80 ரூபா? ஆ, இது 100 ரூபாய்ங்க. காட்டனு. ஓகேண்ணா, காட்டன் கிளாத்து. ஆமாங்க, அது பாலிஷ் மிக்ஸ்டு, இது ஒரு பியூர் காட்டனுங்க. ஓகேண்ணா. இது ஒயிட் வேஸ்ட்டுங்க? ஒயிட் வேஸ்ட்டிங்க. இது வந்து 80 ரூபாயிலிருந்து இருக்குதுங்க, 2 மீட்டர் வேஸ்ட்டி. ஓஹோ, கல்யாண மாப்பிள்ளை கட்டக்கூடிய வேட்டி இருக்கு இருக்குங்க. இதில் மாப்பிள்ளை கட்டக்கூடிய 80, இதுலேயே ஐட்டம் நிறைய இருக்குதுங்க. இந்த இந்த ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 150 ரூபாயிலிருந்து இருக்கு. 150 ரூபாயிலிருந்து? ஆமாங்க, இதெல்லாம் 150ங்க. நல்லா கரை வச்சது பாருங்க, பட்டு கரை மாதிரி. ஆமாங்க, அழகாக இருக்குதுண்ணா. அதுலேயே விஐபி கரையே இல்லாமல் ஒயிட் கலர் இருக்குங்க. இப்போ அது ஒரு மாடல் இப்போ புதுசு. ஆமாங்க, இது வந்து கரையே இருக்காது, இந்த மாதிரி லைட்டாக கரை இருக்கும். சும்மா லைட்டாக ஒயிட் கரை. ஓகேண்ணா. ம், விஐபி. விஐபிங்க. இப்போ இப்படி கேட்குறாங்கண்ணா? இப்படி தான் இப்போ நிறைய கேட்டுட்ருக்காங்க. இதுவும் 140 ரூபா தாங்க. இது 140 ரூபா? ஆமாங்க. சூப்பர்ண்ணா. ஏ2Z எல்லா மாடலும் எல்லாம் இருக்குங்க. ஒரே இடத்துல இருக்கணும். ஈரோடு சிரிடெக்ஸ் தான். சிரிடெக்ஸுங்க. ஓகேங்க. கலெக்ஷன் காட்டினீங்க, என்ன வச்சு கஸ்டமர் சொல்ல விரும்புகிறீங்களா? அனைவரும் வந்து வாங்கி பலன் அடை மாதிரி கேட்டுக்கொள்கிறோம். ஒரே வார்த்தை சிம்பிளாக. ஆமாங்க, எல்லாத்துக்கும் நல்ல பலனுங்க. நீங்கள் அமௌண்ட் வந்து கூகுள் பேலேயோ ஃபோன்பேலேயோ அனுப்பிச்சிங்கன்னா கொரியர் தான், 10 பீஸ் வேணாலும் கொரியர் அனுப்பலாங்க. பரவாயில்லைங்களே சிரிடெக்ஸில்? ஆமாம், 4 பீஸ் வேணால் கூட கொரியர் அனுப்பலாங்க. நம்பி ஆர்டர் பண்ணலாம். நம்பி தாராளமாக ஆர்டர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்ம பேரில் எந்த ஒரு ரீமார்க்கும் கிடையாது. உங்கள் ஃபோட்டோவே முத்திரி குத்துறீங்க. ஆமாங்க, நம்ம ஃபோட்டோவே முத்துறீங்க. சூப்பர்ண்ணா. ஓகேண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. ஓகே, தேங்க்யூ.